சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா விநாயகன் ஜெயிலர் வில்லன் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்காராமா ஜெயிலருடைய சக்ஸஸ் பற்றிலாம். இது பற்றியான சில செய்திகள்லாம் வெளியே இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரஜினி சாருடைய ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து கொடுத்துருக்கு, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி ஹிட்டாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. படத்துடைய கலெக்ஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், எல்லாமே பாசிட்டிவில் தான் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரஜினி சார் ரீசெண்டாக வந்து ஜெயிலர் டீமில் உள்ள முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி கூட வச்சுருந்தார், இந்த படத்துடைய வெற்றியை வந்து கொண்டாடுற விதமாட்டு கேக் கட்டிங்கு பார்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ் முதக்கொண்டு எல்லாருமே வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ரஜினி சாருமே செம வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடித்த விநாயகன் அந்த வர்மன் கேரக்டர். ஸோ அவரையுமே சரி மறந்துடக்கூடாதுன்னு சூப்பர் ஸ்டார் டேரக்டாகவே சரி அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி வாழ்த்துக்களையும் நன்றிகளையுமே சரி சொல்லியிருக்காராமா. வர்மன் அவர்கள் அந்த விநாயகன் அவர்கிட்ட தலைவர் பேசும்போது விநாயகன் உங்களோட ரோல் வந்து எல்லா இடத்துலையுமே சரி ரொம்ப ஆவலாக வந்து பெரிய பேச்சு பொருளாக இருக்குது, உங்களுடைய நடிப்பு இங்கே வந்து பல பேர் வந்து ஈர்த்துருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த டான்ஸ்க்குலாம் அங்கே செம ஃபயராக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்களுமே இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிருக்கீங்க, ஸோ வந்து என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி மற்றும் வாழ்த்துக்களை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். அது போக அவருக்குனே ஒரு கிஃப்ட்டுமே சரி ரஜினி சார் வந்து அனுப்பி வச்சிருக்காருங்கிற மாதிரியான ஒரு நியூஸுமே இருக்கு. என் கூடிய சீக்கிரத்தில் இரண்டு பேருமே வந்து நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. விநாயகன் அவர்களும் ரஜினி சார் கிட்ட வந்து ரொம்பவே சரி நெகிழ்ச்சியாக வந்து நடந்துகிட்டார் அந்த கால் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. பிகாஸ் விநாயகனுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அப்படியே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரீ என்ட்ரி வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் அவர் வந்து திமுரு படத்தில் நடிச்சிருந்தார், அதுக்கடுத்து கூட நம்ம விக்ரம் படம் ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், சாமி கிடையாது ஆறு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் சரிங்களா, ஆறு விக்ரம் படமே கிடையாது நான் தான் வளர்றேன் சரி ரைட் விடுங்க. ஸோ அந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காருங்க இந்த மாதிரி ஆட்கள். இவங்க வந்து திரும்பவும் தமிழ் சினிமாவில் வில்லன் கேரக்டருக்கு நம்ம விநாயகன் அவர்களை பலருமே சரி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு விநாயகன் அவர்களுக்கு வந்து இந்த ஜெயிலர் திரைப்படத்துடைய அந்த வெற்றிங்கிறது உருவாக்கி கொடுத்துருக்கு, அதனால் ரஜினி சாருக்கு அவருமே சரி நிகழ்ச்சியாக வந்து நன்றிகளை வந்து சொல்லியிருக்காராமா. ஸோ இன்னும் பல செய்திகள் நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்க போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.